Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 2 of PGTRB. We are discussing John Milton's Paradise Lost, Book 9, and we are somewhere around 455. Okay, we are completed line number 1 to 455. You can check it in the previous videos. And so far, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன விஷயம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, சேட்டன் வந்து ஒரு சர்பன்ட் உள்ள பூந்துடுறான். பூந்துட்டு ஹி இஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட் ஈவ். ஈவை தனியா எப்படியாவது சந்திக்கணும். அப்ப ஹி வாண்டட் டு டேர்ன் ஈவ் அகெயின்ஸ்ட் காட். அப்போ அவர் என்ன பண்றாரு, ஈவ் எங்க இருக்காங்க அப்படின்னு ஈவை தேடி போறான். அப்ப அவன் போகும் பொழுது யோசிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடம் அண்ட் ஈவ் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தனக்கு பிரச்சனை. ஏன் அப்படின்னா, ஆடமை பத்தி பின்னாடி அவன் சொல்லும் பொழுது என்ன சொல்றான் அப்படின்னா, ஆடம் இஸ் வெல் பில்ட் மேன், நம்பர் டூ ஹி இஸ் அ வெரி ஸ்ட்ராங் இன் ஹிஸ் மைண்ட். ஹி இஸ் வென் இட் கம்ஸ் டு இன்டெலிஜென்ஸ் ஹி ஹாஸ் ஸ்ட்ராங்கர் இன்டெலிஜென்ஸ் தேன் ஈவ். ஹி இஸ் ஆல்சோ ஸ்ட்ராங் மென்டலி இமோஷனலி, வேர் இஸ் ஈவ் இஸ் நாட் சோ ஸ்ட்ராங். அதனால she would be a easy target அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டே என்ன பண்றான், நேரா ஈவ் இருக்கிற பகுதியை தேடி போறான். ஃபார்ச்சுனேட்லி ஹி ஹேப்பன்ஸ் டு சீ ஈவ். அது ரொம்ப தொலைவில் இருந்து பார்க்கும்பொழுது ஈவ் எங்க நின்றுட்டு இருக்கா அப்படின்னா, ஷி இஸ் ஸ்டாண்டிங் இன் த ரோஸ் கார்டன், அந்த ரோஸ் க்ரூ அதுல அங்க அழகா அவன் நின்றுகிட்டு இருக்கா. தூரத்துல இருந்து பார்க்கும்போதே அவளுடைய அழகு வந்து மயக்கக்கூடிய அழகாக இருக்கிறது. அப்போ அவன் என்ன பண்றான், இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்பன்ட் வடிவில் இருக்கக்கூடிய அந்த சேட்டன் என்ன பண்றான், ஹி இஸ் என்டரிங் இன் டு தட் இம்பார்ட்டன்ட் ஜோன் ஆஃப் ஈடன் கார்டன். அண்ட் அவர் அங்க உள்ள பக்கத்துல போய் ஈவை பார்க்கறான். தூரத்துல இருந்து, அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஈவை பார்க்கும் பொழுது, ஹி இஸ் மெஸ்மரைஸ்ட் பை த பியூட்டி ஆஃப் ஈவ். ஈவனுடைய அழகு அவனை மயக்கி போடுகிறது. அப்ப அவன் என்ன நினைக்கிறான்னா, இது ஹெவன்லி பீயிங்கா தான் இருக்கணும், ஏர்த்லி பீயிங்கா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. மேபி இட் மஸ்ட் பி சம் ஏஞ்சல் ஹூ ஹாஸ் டேக்கன் அ ஹியூமன் ஃபார்ம் அப்படின்னு அவன் நம்புறான். இது ஒரு ஏஞ்சல் வந்து ஹியூமன் ஃபார்ம்ல வந்து இந்த கார்டனுடைய அழகை ரசித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அவன் நம்பிட்டு என்ன பண்றான், எது எப்படியோ இவ உலகழகி, அதனால இந்த உலக பிரபஞ்சத்தின் அழகி, இந்த அழகிய பார்த்தோம்னா அவன் மயங்கி போய் நிற்கிறான். அப்படி நிற்கும் பொழுது ஃபார் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தன்னுடைய இன்டென்ஷன் அவன் மறந்துறான். எதுக்காக நம்ம இங்க வந்தோம் அப்படிங்கிறதே மறந்து போய் அப்படியே வாய் புலந்து ஒரு ஸ்டாச்சு போல அவளை பார்த்து என்ன பண்றான், அப்படியே நிற்கிறான். என்ன ஒரு அழகு, என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டி அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஈவை பார்த்து பாட்டு பாடுற அளவுக்கு அவன் அப்படியே அந்த அழகில் மயங்கி போய் நிற்கிறான். சேட்டன் வாஸ் லுக்கிங் அட் ஈவ் அண்ட் ஹி ஃபர்காட் ஹிஸ் இன்டென்ஷன் அண்ட் ஹி ஸ்டுட் பெட்ரிஃபைட் லைக் அ ஸ்டாச்சு. வெளிப்புறத்துல அவன் அப்படி இருந்தாலும் உள்ள வந்து அவனுக்குள்ளார என்ன பேர்ன் ஆகிட்டு இருக்கு, தேர் இஸ் மேலிஸ் மேலிஸ் அப்படின்னா இல் வில் இஸ் பேர்னிங் அண்ட் தட் இஸ் பேர்னிங் வித்இன். பட் அவுட்டர் ஏரியா வந்து அப்படியே கூல் ஆயிடுச்சு, சில் ஆயிடுச்சு. இப்ப அந்த உள்ள இருக்க அந்த ஹீட் வந்து அப்படியே என்ன பண்ணுது, இட் இஸ் கம்மிங் அவுட் அண்ட் இட் இஸ் கான்ஷியன்டைசிங் ஹிம். ஒரு நிமிஷம் அப்படி அப்படி சொடக்கு போட்ட மாதிரி, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, வந்த வேலையை மறந்துட்டியே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு யோசனை வந்தோன்னே ஹி பிகம்ஸ் ஆங்கிரி வித் ஹிம்செல். தான் மேலேயே கோபப்படுறான், டேய் எதுக்காக வந்த, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹி இஸ் ஃபைண்டிங் ஃபால்ட் வித் ஹிம்செல், ஹி இஸ் சாஸ்டைசிங் ஹிம்செல், ஹி இஸ் சைல்டிங் ஹிம்செல். தன்னையே திட்டிக்கிறான், திட்டிட்டு டேய் நீ வந்தது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரிவெஞ்சுக்காக வந்த, அந்த வேலையை மட்டும் பாரு, அழகுல மயங்கி போயிடாத அப்படின்னு தன்கிட்டே சொல்லிட்டு என்ன சொல்றான், எனக்கு இந்த அழகை பார்க்கறதுல வந்து எந்த சுகமும் கிடைக்க போவதில்லை. ஏன் அப்படின்னா, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டிலைட் ஆர் டேக்கன் அவே ஃப்ரம் மீ. ஏ ஹெவன்ல கிடைக்காத டிலைட்டா, ஹெவனுடைய டிலைட்டே எனக்கு இப்ப இல்லை. அப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐ எம் டார்ச்சர்ட், மை மைண்ட் இஸ் ஃபில்டு வித் ரிவெஞ்ச். அதனால நான் அதை மட்டும்தான் செய்யணும். அண்ட் காட் ஹாஸ் டெஸ்டின் மீ to suffer mentally. For me, there is no delight. எனக்கு சந்தோஷம் கிரதற்கு வாய்ப்பே கிடையாது. கடவுள் என் தலையில அதை எழுதிட்டாரு. என்ன எழுதிட்டாரு, நீ டார்ச்சர் ஆகணும், நீ கஷ்டப்படணும்னு எனக்கு
தலையில் எழுதி வைத்து விட்டார். திஸ் இஸ் கால்ட் த பிரின்சிபல் ஆஃப் ப்ரீடெஸ்டினேஷன். காட் ஹாஸ் ப்ரீடெஸ்டின்ட் அஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ப்ரீடெஸ்டின்ட் த ஹியூமன் பீயிங். திஸ் இஸ் கால்வினிசம், கால்வினிஸ்ட் கான்செப்ட் ஆஃப் ப்ரீ டெஸ்டினேஷன். கடவுள் முன்குறித்து வைத்தார். எதுக்கு முன்குறித்து வைத்தார்? ஒரு சில பேரை வந்து கஷ்டத்தை அனுபவிக்க முன்குறித்து வைத்தார், ஒரு சில மக்களை சுகபோகத்திற்கு நல்ல மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு முன்குறித்து வைத்தார். இந்த நம்பிக்கையை வந்து இங்கே ஜான் மில்டன் வந்து சேட்டன் வழியாக சொல்கிறார். ஏ சேட்டன்ல சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றான் அழகா, அவன் என்ன பண்றான், இன்னும் கொஞ்சம் பக்கமா நெருங்கி போவோம் அப்படிங்கிறதுக்கு அவன் என்ன பண்றான், ஹி இஸ் ஸ்லோலி மூவிங் அண்ட் த மூமெண்ட் ஆஃப் சேட்டன் இஸ் டிஸ்கிரைப்ட். இப்ப தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் சாலிலோக்வி பிகினிங் வித் த லைன் நம்பர் 473. ஒரு அழகான சாலிலோக்வி. வாட் டு யூ மீன் பை சாலிலோக்வி டீச்சர்ஸ்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சாலிலோக்வி சொல்லுங்க பார்க்கலாம். இட்ஸ் அ மோனோலாக், இட்ஸ் அ சோலோ டாக். வென் அ பர்சன் இஸ் நாட் இன் த கம்பெனி ஆஃப் சம்படி, த மேன் ட்ரைஸ் டு அலவ் அதர்ஸ் நோ ஆர் த ரீடர்ஸ் நோ ஹிஸ் இன்டென்ஷன். அதுதான் சாலிலோக்வி. மோனோலாகுக்கும் சாலிலோக்விக்கும் அதுதான் டிஃபரன்ஸ். மோனோலாக்னா ஒருத்தர் தனியா பேசிக்கிட்டே இருக்கிறது, யாருமே இல்லாத போது. அது வந்து ஒரு புலம்பலாக கூட இருக்கலாம். ஆனா சாலிலோக்வி பர்டிகுலர்லி இட் ஹாஸ் அ பர்பஸ், பர்டிகுலர்லி இன் டிராமா. இட் இஸ் அ டெக்னிக் யூஸ் பை டிராமாட்டிஸ்ட் டு மேக் த ஸ்பீக்கர் வாய்ஸ் ஹிஸ் இன்டென்ஷன். தன்னுடைய மைண்டில் இருக்க விஷயங்களை வெளியில கொட்டி தீர்ப்பது, அதுதான் சாலி லக்வி. லக்வா லக்வேஷியஸ் மீன்ஸ் அ ஸ்பீச் அப்படின்னு அர்த்தம். லக்வா மீன்ஸ் ஸ்பீச், சாலி மீன்ஸ் சோலோ, சோலோ ஸ்பீச். அப்ப இவன் என்ன சொல்றான், தன்னையை நோக்கி பேசுகிறான். என்ன சொல்றான், டே மை தாட்ஸ் ஹாவ் லெட் மீ அஸ்ட்ரே. என்னுடைய எண்ண ஓட்டம் என்னை என்னுடைய இன்டென்ஷன்ல இருந்து வேற ஒரு திசையை நோக்கி இழுத்து விட்டன. எந்த திசையை நோக்கி அவருடைய தாட்ஸ் அவரை இழுத்து கொண்டு போயிருச்சு, ஈவை நோக்கி இழுத்து கொண்டு போய்விட்டன. அப்ப என்ன சொல்றான், எனக்கு இந்த ஸ்வீட்னஸ் எல்லாம் தேவையில்லை. ஈவ் இஸ் கம்பெல்லிங் மீ, த பியூட்டி ஆஃப் ஈவ் ஹாஸ் கம்பெல்டு மீ டு ஃபர்கெட் மை பர்பஸ், பட் ஐ எம் நாட் கோயிங் டு ஃபாலோ ஈவ் எனி மோர் பிகாஸ் ஈவ் இஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் மை ஹண்டிங். அவளை நான் பகடக்காகையாக பயன்படுத்தி கடவுளை கஷ்டப்படுத்தணும். அதனால அவன் என்ன பண்றான், திஸ் இஸ் த நைஸ் சான்ஸ் ஃபார் மீ பிகாஸ் ஈவ் இஸ் ஆல் அலோன், இட் இஸ் த ஆப்பர்ச்சூன்ட் மொமெண்ட். நான் எதிர்பார்த்திருந்த அந்த தருணம் இங்கே எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பெண் தனியாக இருக்கிறாள், இந்த பெண்ணை ஈஸியா நான் ஏமாத்திரலாம் அப்படிங்கிறான். ஓகே, சொல்லி முடிச்சுட்டு அவன் என்ன சொல்றான், நல்ல வேலை இவ கூட யாரு இல்ல, அவருடைய புருஷன் இல்ல, ஹஸ்பண்ட் இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஹிஸ் அ பர்சன் வித் ஹையர் இன்டலெக்ட். ஆடம பத்தி பாருங்க, மேனை வந்து எவ்வளவு பெருசா எலவேட் பண்ணி வச்சிருக்காரு ஜான் மில்டன். த ஹஸ்பண்ட் ஆஃப் ஈவ் தட் இஸ் ஆடம் இஸ் டு பி ஷன்ட். அவனை நம்ம பக்கத்துல போக கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் நம்மளை விட அறிவாளி, அவனை நம்மளை விட ரொம்ப கரேஜியஸ் மேன், பிசிக்கலி வெரி ஸ்ட்ராங். பட் நமக்கு முன்னாடி அவன் ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தாலும் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தில் டெவிலை விட அவன் பெரிய ஆளு கிடையாது. இருந்தாலும் இன்டலெக்டில் நம்ம விட பெரியவன், கரேஜில் நம்ம விட அவனுக்கு அதிக உண்டு. லுக் அட் த ஹீரோ எலிவேஷன், கரேஜ் ஹாட்டி அப்படின்னு. அவனை மாதிரி கரேஜியஸ் மேன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவனுடைய பில்டு பாடி எப்படி இருந்தது, இட் இஸ் ஹீரோயிக் பில்ட் பாடி, ஹெர்குலஸ் மாதிரி நிற்கிறாரு ஆடம். அப்ப என்ன சொல்றாரு, அவன் நமக்கு வேணாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹி இஸ் பில்ட் வெல் பில்ட் மேன் பட் நாட் ஃபார்மிடபிள் பில்ட். நம்ம பயப்படுற அளவுக்கு அவனுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் கிடையாது. இருந்தாலும் அவன் இப்ப இல்லாம இருக்கிறது நமக்கு நல்லது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான், ஹி இஸ் லுக்கிங் அட் ஈவ் அண்ட் ஹி சேஸ் ஈவ் இஸ் ஃபிட் டு பி த லவ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் காட்ஸ். சார் ஒரே ஒரு காடு தான், அக்கார்டிங் டு கிறிஸ்டியானிட்டி தெர் இஸ் ஒன்லி ஒன் காட் தட் பட் தெர் ஆர் காட்ஸ். அந்த காட்ஸ் என்ன சார் மீனிங்னு கேட்பாங்க, இட் மீன்ஸ் ஏஞ்சல்ஸ். அக்கார்டிங் டு கிறிஸ்டியானிட்டி காட் இஸ் ஒன்லி ஒன், ஹி இஸ் இன் த்ரீ ஃபார்ம்ஸ், ஃபாதர் சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் பிகாஸ் ஆஃப் த ஒர்க் தட் ஹி டஸ். பட் இது இல்லாமல் காட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னா,
இட் இஸ் பேகன் டெர்மினாலஜி. ஹியர் த ரெஃபரன்சஸ் டு ஏஞ்சல்ஸ். த ஏஞ்சல்ஸ் எல்லாம் ஈவ வந்து மொய்க்கும் அளவுக்கு ஈவ் வந்து மிகப்பெரிய அழகி அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஓகே, நவ் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படியே மெதுவா மெதுவா அப்படியே நகர்ந்து ஈவுக்கு பக்கத்துல போய் ஈவுடைய அட்டென்ஷனை ஈர்க்கணும். இப்ப அப்ப அந்த ஒரு ஒரு திட்டத்தோடு அவன் என்ன பண்றான், மெதுவா நகர்ந்து ஈவுடைய அட்டென்ஷனை பெரும் பொருட்டு அவன் ஒரு சில வேலைகளை செய்ய போறான். அதுதான் லைன் நம்பர் 495 லைன். சோ ஸ்பேக் த எனிமி ஆஃப் மேன்கைண்ட். ஹூ இஸ் த எனிமி ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு கேட்டா, சேட்டன். And he is enclosed in a serpent, inmate bad, and towards Eve, he addressed his way. அப்படின் நான் Eve நோக்கி அவன் தன்னுடைய மூவை அவன் என்ன பண்ணா, மூவ் பண்ணி போனான். எப்படி போனான் பாருங்க, the description of the serpent. அழகா அவங்களுக்கு அதுக்கப்புறம் 496 இருந்து அவனுடைய பாடி, அதனுடைய மூவ்மெண்ட், அவனுடைய அப்பியரன்ஸை பத்தி கிட்டத்தட்ட ஒரு 30-40 லைன் வந்து மில்டன் கொடுத்துருக்காரு. என்ன மாதிரி கொடுத்துருக்காரு பாருங்க, ஹீ மூவ்டு லைக் அ மேஸ் அண்ட் ஹிஸ் ஐஸ் எப்படி இருந்ததுன்னு பாருங்க, அவருடைய பாடி எப்படி இருந்தது, இட் இஸ் கிரெஸ்டட் அலூஃப்ட் அண்ட் ஹிஸ் ஐஸ் வேர் லைக் த கார்பங்கிள். கார்பங்கிள்னா ஒண்ணும் இல்ல, அவனுடைய கண்ணு வந்து இந்த பாம்புடைய கண்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் உள்ள போய் ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி அதுக்குள்ளார கண்கள் இருக்க மாதிரி இருக்கும். அப்ப அவனுடைய ஐஸ் அப்பியர் லைக் சம்திங் விச் வாஸ் கவர்டு பை ஸ்கின் இன்ஃபெக்ஷன், கார்பங்கிள். கார்பங்கிள் அப்படின்னா இட் இஸ் ஸ்கின் இன்ஃபெக்ஷன். அவனுடைய நெக்கு எப்படி இருந்தது, அந்த ஸ்னேக்குடைய நெக்கு எப்படி இருந்ததுதான், லுக் அட் த வே இட் இஸ் டிஸ்கிரைப், பர்னிஷ்ட் நெக் ஆஃப் வேர்டன் கோல்டு, கோல்டு கலர்ல நெக்கு. அண்ட் எரக்ட் இட் ஸ்டுட் அமிட்ஸ் இட்ஸ் சர்க்கிளிங் ஸ்பயர்ஸ், கீழே அப்படியே சொல்லண்டு போய் கடந்தது. ஆனா அது என்னாச்சு, காத்துல அப்படி எந்திரிச்சு நின்று படம் எடுத்து நின்றுச்சு, நாக்க வெளியில நீட்டிட்டு ஈவ் 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 அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்து. இப்ப இது என்ன சார் கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்கார்டிங் டு ட்ரெடிஷன், பிஃபோர் த ஃபால் ஆஃப் மேன்கைண்ட், பிஃபோர் காட்ஸ் கர்ஸ் ஆன் சர்பன்ட், சர்பன்ஸ் ஹேட் த எபிலிட்டி டு ஸ்டாண்ட் எரெக்ட். இது என்ன சார் கதையா இருக்கு அப்படின்னா, அதுதான் நமக்கு மித்து. என்ன அப்படின்னா, இந்த கடவுள் வந்து பாம்பின் வடிவில் இருந்த சாத்தானை சபிக்கும் பொழுது, நீ பாம்பாய் மாற கடவன் அப்படின்னு சொன்னாரு, நீ வந்து உன்னுடைய வயிற்றால் நடப்பாய் அப்படின்னு பண்ணாரு அப்படின்னா, அதுக்கு இம்ப்ளாய்டு மீனிங் என்ன, அந்த கர்ஸுக்கு முன்னாடி இந்த பாம்புகள் எல்லாம் மனிதனை போல எரெக்டாக நின்று பேசக்கூடிய திறன் இருந்தது. ஆனா பேசுவதற்கான திறன் அப்படிங்கும் போது சத்தம் எழுப்பக்கூடிய திறன் இருந்தது, ஆனா இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசும் திறனும் கிடைத்தது அப்படின்னு மில்டன் சொல்றாரு. இப்ப இந்த பாம்பு என்ன பண்ணுது, அப்படியே போய் அப்படியே கீழே வந்து ஒரு காயில் மாதிரி இருந்தது, அப்புறம் மேலே ஏறி நின்று பேச அப்படியே என்ன பண்ணுது, பேச தொடங்கியது. அதை பத்தி தான் அப்படியே அழகா மில்டன் வந்து டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த பாம்பு, எந்த பாம்பு, the serpent in which there was Satan, அந்த பாம்பு எவ்வளவு அழகாக இருந்தது என்றால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்சஸ் கொடுக்கிறார், மித்தலாஜிக்கல் ரெஃபரன்சஸ். இட் வாஸ் பியூட்டியர் தேன், இட் வாஸ் லவ்லியர் தேன் த சர்பன்ஸ் இன் மித்தாலஜி. வாட் ஆர் த சர்பன்ஸ் மென்ஷன்ட் இன் மித்தாலஜி அப்படின்னு சொன்னோன்னே, த ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் வந்து அழகா 505 கொடுக்குறார். என்ன அப்படின்னா, மில்டன் இஸ் ரெஃபரிங் டு ஓவிட்ஸ் ஸ்டோரி. ஓவிட் வந்து மெட்டமார்ஃபோசிஸ் அப்படிங்கிற ஒரு மாக்னஸ் ஓபஸ் எழுதினாரு. அதுல பாத்தீங்கன்னா, ஹி ஸ்பீக்ஸ் அபவுட் டூ கேரக்டர்ஸ், ஒன் இஸ் கேட்மஸ், தி அதர் ஒன் இஸ் ஹார்மோனியா. தீஸ் டூ பீப்புள் பிகாஸ் ஆஃப் த கர்ஸ் ஆஃப் காட், கடவுளினுடைய சாபத்தினால் இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் சர்ப்பமாக மாறினார்கள். சர்ப்பமாக மாறிய போது அவர்கள் சர்ப்பமாக மாறினாலும் மிகவும் அழகாக இருந்தார். சார் ஒரு வீடியோ ஸ்டக் சார்.
So teachers, we were somewhere in the middle. I was speaking about the appearance of the serpent. Am I right? Yes. The web page, I think there is a little problem with the screen sharing, right? So we were speaking about the comparison made by John Milton regarding the beauty of the serpent. இப்போ சேட்டன் வந்து ஒரு சர்பன்ட் குள்ள இருக்கிறாரு. அவரு வந்து என்ன பண்றாரு, கீழே காயில் ஆகி மேல அப்படியே எரெக்ட் ஆகி அழகா என்ன பண்றாரு, ஹி இஸ் லுக்கிங் அட் ஈவ். அந்த ஒரு அழகை வந்து வர்ணிக்கும் விதமாக மில்டன் வந்து என்ன பண்றாரு, இந்த சர்பன்ட்ட மித்தாலஜிஸ்ல சொல்லப்பட்ட சர்பன்ட்டோடு ஒப்பிட்டு, மித்தாலஜிஸ்ல சொல்லப்பட்ட சர்பன்ட்டை விட சேட்டன் அப்பியர்ஸ் டு பி மோர் பியூட்டிஃபுல் அண்ட் மோர் லவ்லியர் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்கிறார். அப்போ என்ன இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் இஸ் டு டூ கேரக்டர்ஸ் ஹூ ஆர் மென்ஷன்ட் இன் த ஒர்க் மெட்டமார்ஃபோசிஸ் பை ஓவிட். அங்க வந்து கேட்மஸ், ஹார்மியோன். அந்த ஹார்மியோன் அந்த ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தே வேர் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு அ சர்பன்ட். ஏன் அந்த சர்பன்டா மாறினாலும், தோஸ் டூ கேரக்டர்ஸ் வேர் வெரி லவ்லி இன் அப்பியரன்ஸ். டீச்சர்ஸ், ஆர் யூ லிசனிங்? கேக்குதா? எஸ் சார். ஓகே, ஐ திங்க் தேர் இஸ் லிட்டில் ப்ராப்ளம் வித் ஸ்கிரீன் ஷேரிங் அகெயின். இன்டர்நெட் கனெக்ஷன் காட் டிஸ்கனெக்டட். I don't know why Airtel is so bad. I am experiencing a lot of difficulties. Yeah. அதற்கப்புறம் the second serpent in Greek mythology which is referred to here, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, again the story of the god of healing. Who is that god of healing அப்படின்னு கேட்டீங்கன்னா, Asclepius. Asclepius is a god of healing. He appeared in his temple in a particular place called Iphidaurus. In the body of a serpent. அந்த ஒரு சர்ப்பமாக
காட் ஆஃப் ஹீலிங் அப்பியர்ட். அதை வச்சுதான் இன்னைக்கு மெடிசன் ஃபீல்டுல அந்த சர்பன்ட் இமேஜ் அப்படின்னு இருக்கு. காட் ஆஃப் ஹீலிங் அப்பியர் டு பீப்புள் இன் த ஃபார்ம் ஆஃப் அ சர்பன்ட். அந்த சர்பன்டை காட்டிலும் யார் ரொம்ப அழகா இருந்தது? த சர்பன்ட் இன் ஹூம் சேட்டன் அப்பியர்ட், அது இன்னும் அழகா இருந்தது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா, தெர் இஸ் அ மேசிடோனியன் லெஜெண்ட் இங்க இருக்கு. தெர் இஸ் அ மேசிடோனியன் லெஜெண்ட், அக்கார்டிங் டு தட் லெஜெண்ட், ஒலிம்பியாஸ் த மதர் ஆஃப் அலெக்சாண்டர் த கிரேட் வாஸ் விசிட்டட் பை ஜெயூஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ சர்பன்ட் அண்ட் ஹி இம்ப்ரெக்னேட்டட் ஒலிம்பியாஸ் அண்ட் தட் இஸ் ஹவு அலெக்சாண்டர் த கிரேட் வாஸ் பார்ன். இது ஒரு லெஜெண்ட், மெசிடோனியால ஒரு பாப்புலரான ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரி படி ஜெயூஸ் த சீஃப் ஆஃப் த கிரீக் டெய்டி அண்ட் த ரோமன் டெய்டி. அப்ப அவங்க என்ன பண்ணாரு அப்படின்னா, அவரு இரவுல திருட்டுத்தனமா யாருடைய ரூம்குள்ள பூந்துட்டாரு, ஒரு பாம்பின் ரூபத்தில் வந்து அலெக்சாண்டர் த கிரேட்டுடைய அம்மா வந்து தனியா இருக்கும்போது அவங்க பெட்டுக்குள்ளார நுழைஞ்சு அவங்கள பிரெக்னன்ட் ஆக்கிட்டாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு கடவுள் இருக்கும், ஒரு பெண்மணிக்கும் பிறந்தவர் தான் அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு ஒரு மித்தாலஜி இருக்கு. அப்ப ஜெயூஸே ஒரு பாம்பு வடிவத்துல வந்து ஒரு பெண்ணை மயக்கியிருப்பாரு அப்படின்னா, அந்த பாம்பு எவ்வளவு அழகாக இருந்திருக்கும் அப்படின்னா, அந்த பாம்பை விட சேட்டன் இன்சைட் த சர்பன்ட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். இதே நேரத்துல ரோமன் வேர்ல்டுல ஸ்காபியோ, ஓகே, ஸ்கிபியோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காரு. ஸ்கிபியோ ஆப்ரிகானோஸ் த எல்டா, ஹி இஸ் அ வெரி ஃபேமஸ் லெஜெண்டரி ஹீரோ. அவருடைய ஸ்டோரியிலையும் இதே மாதிரி ஒரு மெத்தலாஜிக்கல் ரெஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து ஜூனோ, ஜூனோ இஸ் த சீஃப் ஆஃப் த ரோமன் பாந்தியன் ஆஃப் காட்ஸ். அவர் என்ன பண்ணாரு, இந்த ஸ்கிபியோடைய அம்மாவை மயக்கி, எப்படி என்ன என்ன ரூபத்துல வந்து மயக்கினாரு, ஒரு பாம்பின் ரூபத்துல வந்து மயக்கி அவளோடு அவரோடு என்ன பண்றாரு, உடல் உறவு வைத்து அதன் அவுட்புட்டா ஸ்கிபியோ வாஸ் பார்ன் அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஜூனோவும் கடவுள் ஒரு பாம்பாக மாறினார். அந்த பாம்பின் லவ்லியர் ஃபார்மை விட சேட்டனுடைய அந்த சர்பன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப லவ்லியாக இருந்தது. பாருங்க எந்த அளவுக்கு சர்பன்ட்டை எலவேட் பண்றாருன்னு பாருங்க. அதனாலதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, த ஹீரோ ஆஃப் பாரடைஸ் லாஸ்ட் இஸ் சர்பன்ட் ஆர் சேட்டன் ஹூ இஸ் ஹூ வாஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சர்பன்ட். இந்த எலவேஷன் மொமெண்ட் பயங்கரமா கொடுத்து வச்சிருக்கிறார் எபிக் ஃபார்மேட்ல. இப்ப இப்படி அழகாக நின்று கொண்டிருந்த அந்த சர்பன்ட் என்ன பண்றாரு, டக்குன்னு ஒரு டேர்ன் எடுத்து யாரை நோக்கி போகணும், ஈவை நோக்கி போகணும். அப்ப அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய பொசிஷன்ல இருந்து ஒரு யூ டேர்ன் எடுத்து வேற ஒரு பொசிஷனுக்கு போகணும். அப்ப த வே ஹி வாஸ் கர்விங் அண்ட் மேக்கிங் ஹிஸ் வே டுவர்ட்ஸ் ஈவ், அதையும் ஒரு சிமிலி மூலியமாக ஜான் மில்டன் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. என்ன மாதிரி ஒரு சிமிலி அப்படின்னா, ஒரு ஷிப்பு ஒரு கோர்ஸ்ல போயிட்டு இருக்கு, திடீர்னு அது என்ன பண்ணிச்சு, இட் ஹஸ் சீன் த ஹார்பர், எ ஷிப் விச் வாஸ் டிராவலிங் சீஸ் அ ஹார்பர். அப்ப இந்த ஹார்பரை பார்த்தோம்னா, அந்த ஹார்பருக்கு போகும்போது என்ன பண்ணணும், போயிட்டு ஒரு ஷார்ப்பா ஒரு டேர்ன் போட்டு போகணும். அது டேர்ன் வந்து தானா அந்த போட்டு பண்ண முடியுமா அப்படின்னா, அந்த போட்டு பண்ண முடியாது. பட் எ ஸ்கில்ஃபுல் ஸ்டியர் மேன், எ ஸ்டியரிங் மேன், அவன் என்ன பண்ணலாம், skillfully he can turn the ship towards the harbor by altering the movement of the sail. அந்த கப்பல்ல sail இருக்கும், பாய்மரம். அந்த பாய்மரத்தை அவன் லாபகமாக திருப்பி அந்த பாலாய் பாய்மரத்தை திருப்பும் பொழுது அந்த கப்பல் அந்த கப்பலும் என்ன பண்ணும், அப்படியே அந்த ஹார்பரை நோக்கி திரும்பும். அதே மாதிரி இந்த சர்பன்ட்டுக்குள்ளர இருக்கக்கூடிய அந்த சேட்டன், which is a intellectual form, it is steering the serpent. ஏன் அப்படியே அந்த சர்பன்ட் அப்படியே வளைந்து நெளிந்து யாரை நோக்கி போகுது, தன்னுடைய ஹார்பர் யாரு, தன்னுடைய ஹார்பர் இஸ் ஈவ், ஈவை நோக்கி செல்கிறது. ஈவை நோக்கி போய் எப்படியாவது ஈவுடைய அட்டென்ஷனை தன் பக்கம் திருப்பணும். அதனால என்ன பண்ணுது, போற வழியெல்லாம் அங்க இருக்கக்கூடிய சருகுகளின் மீது என்ன பண்ணுது, அப்படியே நல்ல உராய்வை ஏற்படுத்தி கொண்டு போகிறது. அங்க இருக்க ட்ரை லீவ்ஸ் வழியா போகுது. ஏன் அப்படின்னா, ட்ரை லீவ்ஸ்ல சத்தம் எழுப்பப்படும். அந்த சத்தத்தை கேட்டு ஈவ் தன்னை நோக்கி திரும்புவார் என்று நம்பியது. அண்ட் அட் திஸ் ஜங்க்சர் மில்டன் இஸ் அகெயின் மேக்கிங் அன் அல்யூஷன். எப்படி அப்படின்னா, அந்த ட்ரை லீவ்ஸ்ல சவுண்ட மேக் பண்ணி
ஈவுடைய அட்டென்ஷனை எப்படி வந்து அந்த சேட்டன் வந்து தன் பக்கம் திரும்ப நினைத்ததோ அதை எதுக்கு ஒப்பிடுறார் அப்படின்னா, இன் கிரீக் மித்தாலஜி தேர் வாஸ் அ பவர்ஃபுல் என்சாண்ட்ரஸ். வேர் இஸ் திஸ் என்சாண்ட்ரஸ் மென்ஷன் அப்படின்னா இன் ஹோமர்ஸ் ஒர்க். அங்க பாத்தீங்கன்னா இன் ஹோமர்ஸ் ஒர்க்ல தெர் இஸ் அ மென்ஷன் ஆஃப் என்சாண்ட்ரஸ் பை நேம் சர்சி. அண்ட் சர்சி என்ன பண்ணுவாளாம், ஷீ வில் என்சாண்ட் ஆல் த செயலர்ஸ் ஹூ ஆர் டிராவலிங் பை ஹர் ஐலண்ட் அண்ட் ஷீ வில் காஸ்ட் அ ஸ்பெல் ஆன் த sailors, and when the sailors come, they will be killed or they will be made permanent slaves to her. And the mari or enchantress mari, Satan is trying to enchant Eve by its movement. Odane inda mari nariya silmashangal seidhu kadasiya enna pannudhu, Satan gets the attention of Eve. இப்ப சேட்டன் வந்து அந்த சர்பன்ட் வடிவுல நிக்குது, அத வந்து என்ன பண்றா இந்த ஈவ் வந்து பாக்குறா, யாரு இப்படி சத்தம்லாம் போட்டுட்டு வந்தது அப்படின்னு அவ பார்க்கும் பொழுது, அவ எதிர்பார்க்காத தருணத்துல எதிர்பார்க்காத ஒன்று நடக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ நினைக்கும் பொழுது அந்த பாம்பை பாக்குறா, இது ஒரு சில்லி பீஸ்ட், சிம்பிள் பீஸ்ட், இட் கே நாட் டாக், இட் இஸ் ஜஸ்ட் மே இட் வில் மேக் ஒன்லி எ ஹிசிங் நாய்ஸ். அது வந்து என்ன பண்ண, நாக்க விரைவில் நீட்டும், ஏதோ அப்படின்னு ஏதோ சத்தம் எழுப்பும் அப்படின்னு அவன் நினைச்சுட்டு இருக்கா. ஆனா எதிர்பார்க்காத நேரத்துல அந்த சர்ப்பம் பேசியது, அவ அப்படியே ஷாக் ஆகி நின்றான். And look at the way serpent addresses Eve with serpent tongue, organic or impulse of vocal air. The fraudulent temptation thus began. The fraud, அந்த பாம்புக்குள்ளார யார் இருக்கா, ஒரு fraud இருக்கான். அந்த fraud யாரு? Who is the fraud inside the serpent? அவரு சாத்தான் உள்ள இருக்கான், அவன் ஒரு ஃப்ராடு பையன். அவன் வந்து என்ன பண்றான், ஈவை வந்து டெம்ப்ட் பண்ற அளவுக்கு பேச போறான். இஸ் கோயிங் டு டெம்ப்ட் ஈவ் பை ஹிஸ் ஸ்பீச். ஹவு இஸ் ஈ கோயிங் டு அட்டென்ட், சொல்றான், ஆமா ஈவ், டோன்ட் பி வண்டரிங், யூ ஆர் எ சாவரின் மிஸ்ட்ரெஸ். Look at the term, and the term other implication romba perusu. You are a sovereign. Sovereign abrina enna, the term sovereign is attributed only to God. Appa he is addressing as Eve as a mistress. You are a mistress, you are God like woman. Oh God like woman, do not wonder, don't think that you are that how could a beast speak அப்படின்லாம் யோசிக்காதீங்க. I know that you are a beautiful image of the maker. You are the fairest resemblance of thy maker, who is also a fair being. அழகே, மொத்த அழகே உருவான அந்த கடவுளின் சாயலாக, அதுலயும் fairest resemblance ஆக இருப்பவள் நீ. ஓகே அப்படின்னு அவளை புகழ்ந்து தள்ளுறான். யூ ஆர் செலஸ்டியல் பியூட்டி இன் லைன் நம்பர் 545. யூ ஆர் செலஸ்டியல் பியூட்டி, யூ ஆர் டு பி அடோர்டு. எல்லாரும் உன் காலில் விழுந்து வழிபடும் அளவுக்கு ஒரு பேர் அழகி நீ. யூ ஆர் அட்மயர்டு நாட் ஓன்லி பை மீ பட் எவ்ரிபடி இன் த யூனிவர்ஸ் வில் பி அட்மயரிங் யூ. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான அழகி. ஏ டோன்ட் பி வண்டரிங் as to how a beast like me could speak. அப்படின இடையில இடையில பிட்ட போட்டுட்டு திருப்பி என்ன பண்ற போறான் பாருங்க. He is going to tempt her by telling, you are goddess among gods. Goddess among gods னா ஏஞ்சல்களுக்கு மத்தியில நீ ஒரு ஏஞ்சல். You are the one who is adored by gods. You are adored by them, you are served by number of angels. That tells the fact that you are a divine being. நீ கடவுள்மா அப்படின்னு அவளை வந்து பயங்கரமா தூக்கி பிடிச்சு, ஹி இஸ் பிளானிங் டு சிங் ஹர் பிரைஸ். அண்ட் ஆல் திஸ் சிங், ஆல் திஸ் சாங், ஆர் ஆல் திஸ் ப்ரோயம். ப்ரோயம் அப்படின்னா இட்ஸ் ப்ரியாம்பிள், அவன் போடக்கூடிய பிட்டு. இந்த பிட்டு எல்லாமே உண்மை கிடையாது, இட் இஸ் ஒன்லி மியர் ஃபிளாட்டரி. சேட்டன் இஸ் த கிரேட்டஸ்ட் ஃபிளாட்டரர். The enemy to the man is his friend, because a friend is the greatest flatterer. Naan sollala, Bacon sollirukkar, a friend is the greatest flatterer. Nama padichirukkom laya,
பிரான்சிஸ் பேக்கன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ல, டு ஃபைண்ட் த ட்ரூ ஃப்ரெண்ட் இஸ் சம்திங் ரேர் அப்படின்னு பேக்கன் சொல்லியிருக்காரு. அதே கான்செப்ட் தான் இங்க. இவன் என்ன பண்றான், பக்காவா பயங்கரமா அவளை என்ன பண்றான், ஃபிளாட்டரி பண்றான், அவளை புகழ்ந்து புகழ்ந்து பேசுறான் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றான், அதை சொல்லிட்டே இருக்கும் பொழுது ஈவ் என்ன பண்றா, ஆன் ஹர் பார்ட் ஷீ இஸ் அமேஸ்ட், ஷீ இஸ் வண்டர் ஸ்ட்ரக், எப்படி ஒரு சர்பண்ட் வந்து பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்பண்ட பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். அதுதான் அவ பண்ண பெரிய தப்பு. ஏன்னா அப்படின்னா அதோட அவ போயிருக்கணும். இவ வந்து என்ன பண்றா, மெதுவா சர்பண்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். யூ ஆர் அ பீஸ்ட், ஹவு குட் யூ ஸ்பீக், யூ ஆர் அ பீஸ்ட், ஹவு குட் யூ ரீசன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ இஸ் டெல்லிங் த சர்பன் வாட் ஷீ ஹேட் லேர்ன்ட். கடந்த காலத்துல அவ ஆதாமிட்ட இருந்து கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, வென் காட் கிரியேட்டட் ஆன் த கிரியேஷன் டே காட் கேவ் ஸ்பீச் ஒன்லி டு மென் அண்ட் ஹி டினைட் ஸ்பீச் டு ஆல் தி அதர் கிரீச்சர்ஸ். இதுதான் நான் நம்புனது. ஆனா எனக்கே தெரியாம கடவுள் வந்து இந்த மாதிரி பீஸ்டுக்கு ஏதோ பேச கொடுத்திருப்பாரு போல இருக்கு அப்படின்னு ஷீ ஸ்டார்ட்ஸ் டவுட்டிங் காட். இதுதான் அவ பண்ண ஃபர்ஸ்ட் தப்பு. ஷி ஸ்டார்டெட் டவுட்டிங் காட்ஸ் அண்ட் தி ஆக்ஷன்ஸ் ஆஃப் காட். ஓகே, சோ ஐ திங்க் ஹியர் வி வில் பிரேக் ஃபார் 5 மினிட்ஸ் அண்ட் தென் கெட் பேக்.